வரும் பால். அங்க போய் அஞ்சலி. பால் தானே, சூடா குடிச்சிட்டு அப்படியே வர்க் பண்ணலாம்ல? இல்ல அஞ்சலி, ஒரு முக்கியமான ஃபைல் வர்க், இத முடிச்சு இப்பவே மெயில் பண்ணனும். நான் பால் அப்புறமா குடிச்சுக்கிறேன், அங்கேயே போய். அப்படி போய் அஞ்சலி. என்கிட்ட ரொம்ப அன்பா பழகுறீங்க. இது நீங்க உங்களுக்கே வச்சுக்கிற டெஸ்டா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்ல போனா இப்போ நீங்க என்கிட்ட உண்மையான ஹஸ்பண்டா நடந்துக்கிறீங்க. இது மூலமா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு என் மேல நிஜமாவே காதல் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க மனசார என்ன உங்க வைஃபா ஏத்துக்குவீங்கன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நான் ஒரு கொலகாரி. சேகரை நான் கொலை பண்ணிருக்கேன். அவன் பொணத்தை நம்ம வீட்டில தான் புதைச்சு வச்சிருக்கோம். என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மையை போலீஸ் கண்டுபிடிச்சு என்ன அரெஸ்ட் பண்ணிடும். நான் உங்களுக்கு பிடிக்காதவளா இருக்கும் போதே போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நான் உங்களுக்கு பிடிச்ச பொண்டாட்டியா மாறிடுவேன். அந்த நேரத்துல போலீஸ் என்ன கொலகாரின்னு ப்ரூவ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அதை உங்களால நிச்சயமா தாங்க முடியாது. அப்படி ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. என்ன அஞ்சலி, என்னமோ இன்னைக்கு தான் என்ன புதுசா பாக்குற மாதிரி இப்படி வச்சக்கனு வாங்காம பாத்துட்டு இருக்க. சொல்லு அஞ்சலி, என்ன விஷயம்? என்ன பத்தி ஏதாவது யோசிக்கிறியா? ஆமா. என்ன யோசிக்கிற? என்ன பத்தி நீ யோசிச்சா கண்டிப்பா அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருக்கும். என்ன அது சொல்லு அஞ்சலி, என்ன பத்தி நீ என்ன யோசிச்ச? இல்ல, இந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு என் மேல காதல் வருதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றீங்க. இப்போ என்கிட்ட உண்மையான ஹஸ்பண்ட் மாதிரி க்ளோஸா நடந்துக்கிறீங்கல்ல? ஆமா. அது மூலமா ஒரு மாசத்துல உங்களுக்கு என் மேல லவ் வரலனா? ஒரு மாசமாகியும் உங்களுக்கு என் மேல காதல் வரலனா, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் மறுபடி டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடலாம்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் உங்களை வேணும்னு ஹர்ட் பண்றதுக்காக இப்படி கேட்கல. வேற ஒரு விஷயத்துக்காக தான் கேக்குறேன். வேற விஷயம்னா என்ன விஷயம்? இல்ல, ஒரு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என் மேல காதல் வரலன்னா நாம எப்படியும் பிரிஞ்சுதானே போக போறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல நீங்க உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி
உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல? கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பீங்க. நீங்க பண்ணிக்கலனாலும் உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறாங்க. அதனால உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பொண்ணு வைஃபா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. அது மாதிரி ஒரு பொண்ணை நானே செலக்ட் பண்றேன். கட்டின பொண்டாட்டியே நமக்காக வேற ஒரு பொண்ணை செலக்ட் பண்றேன்னு சொல்றாளேன்னு ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி வித்தியாசமான அனுபவம் சில மனுஷங்க லைஃப்ல நடக்கும் தான். அதனாலதான் கேக்குறேன், சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பொண்டாட்டியா வந்தா பிடிக்கும்? இப்ப எதுக்கு இதெல்லாம்? அதான் ஒரு மாசம் இருக்குல்ல, அப்புறம் யோசிக்கலாமே. இல்லைங்க, ஒரு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நம்ம ரெண்டு பேரும் மொத்தமா பிரிஞ்சு போயிடுவோம். அதுக்கப்புறம் நான் இதை பத்தி உங்ககிட்ட கேட்க முடியாதுல்ல, அதான் இப்பவே கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சொல்லுங்களேன். ப்ளீஸுங்க, உங்களுக்கு பிடிக்காத மனைவியா உங்க கூட இத்தனை நாள் நான் வாழ்ந்திருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காகவாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ண உங்க மனைவி ஆக்குற பாக்கியத்தை எனக்கு கொடுங்களேன், ப்ளீஸ். சரி ஓகே, இப்ப என்ன, எனக்கு எந்த மாதிரி பொண்ணை பிடிக்கணும்னு உனக்கு தெரியணும் அதானே? ஆமா. சரி, எனக்கு வைஃபா வர வேண்டியவ எப்படி இருக்கணும்னு இதுவரைக்கும் நான் யோசிச்சதே இல்ல. ஆனா ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கு. அந்த கற்பனைய நான் வார்த்தையா சொல்றதை விட படமா வரைஞ்சு காட்டுமா? அப்போ என்ன தவிர உன் மனசுல வேற ஒரு பொண்ணோட உருவமும் இருக்கா? அடப்பாவே. என்ன அஞ்சலி, இதுவும் சொல்ல மாட்டேங்கிற? சொல்றதில்ல, என் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணோட உருவத்தை வரைஞ்சு காட்டட்டுமான்னு கேட்டேன். வரைஞ்சு காட்டுங்க. ஒரு நிமிஷம். வருண் என்ன பண்றீங்க? இல்ல, எனக்கு பிடிச்ச பொண்ணு என் மனசுக்குள்ள இருக்கா, அவளை நான் மனசுல இருந்து தான் வரையணும். அதான் கண்ணை கட்டிட்டு வரைய போறேன். அப்படியா? கண்ணை கட்டிக்கிட்டு நீங்க டிரா பண்ணுவீங்களா? இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல, பட் இப்ப ட்ரை பண்ணலாம்னு தோணுது. சரி சரி, ட்ரை பண்ணுங்க பாக்கலாம். ஏதாவது குரங்கு கரடின்னு வரைஞ்சு வச்சுட்டு இதுதான் எனக்கு பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லிடாதீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், மனசுல இருக்கிறது தானே வரைய போறேன். அது குரங்கா வந்தா என்ன, கரடியா வந்தா என்ன, வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு எப்படி இருப்பான்னு. ஏய் இருங்க, நானே கட்டி விடுறேன். இப்போ வரேங்க. அஞ்சலி, நான் வரையற வரைக்கும் நீ பார்க்க கூடாது, நீ பின்னாடி போய் உட்காரு. சரி.
அவளோட புருவம் ரெண்டும் வில்லம்பு மாதிரி ஷார்ப்பா இருக்கும். அவளோட கண்ண பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அவ கூந்தல் அப்படியே கடல் அலை மாதிரி அல அலையா இருக்கும். வரைஞ்சு முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். இருங்க இருங்க, நானே அவுத்து விடுறேன். ஏன் மறைச்சுக்கிட்டீங்க? இரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பார்க்கலாம், பாப்போமா. இது என்னோட உருவம். எனக்கே இது ஆச்சரியமா தான் இருக்கு. நான் உன்னைத்தான் வரைஞ்சிருக்கேன். நீதே மனசுக்குள்ள உறைஞ்சு போயிருக்கேன்னு என்னால நம்பவே முடியல அஞ்சலி. எப்படிங்க இது? கண்ணை கட்டிக்கிட்டு அச்சசலா ஏன் உருவத்தையே வரைஞ்சிருக்கீங்க? அது
அதான் சொல்றேனே, இது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஒருவேளை என் மனசு முழுக்க உருவம் தான் பதிஞ்சு போயிருக்க, அதான் உன்னை வரைஞ்சிருக்கேன். இறங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அஞ்சலி, உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா சொல்ல. அஞ்சலி, எனக்கு அப்படி எதுவும் இல்லைங்க. என்ன அஞ்சலி, அது எப்படி பிடிச்ச விஷயம் எதுவுமே இல்லாம இருக்கும்? கண்டிப்பா ஏதாவது ஒன்னு இருக்கும், அது என்னன்னு சொல்லு. ஒன்னும் இல்லைங்க. ஒரு மாசம் நான் உனக்கு நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்கிறேன்னு சொன்னதுனால தானே நீ இப்படி பட்டும் படாத மாதிரி இருக்க? ஆஹா, இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. நிஜமாவே எனக்கு பிடிச்ச விஷயம்னு எதுவுமே இல்லை. எப்பவுமே இல்லையா? இல்லை என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆசையும் இல்லாமல் போயிடுச்சா? அப்படி சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பெருசாக எந்த ஆசையும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை உருவாச்சு. அதை தான் கேட்குறேன், அது என்னென்ன ஆசைன்னு சொல்லு, நான் இப்போவே நிறைவேற்றுறேன். பெருசாக ஒன்றும் இல்லை. முத முதலாக கல்யாணம் ஆனதுமே எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பொதுவான ஆசை தான். அதை தான் என்னன்னு சொல்ல சொல்கிறேன், சொல்லு. எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் கூட பைக்கில் ஜோடியாக உட்காந்து ஊர் சுற்றணும். ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக ரொம்ப தூரம் வாக்கிங் போகணும். அப்புறம் எனக்காக நீங்கள் பூ வாங்கி உங்கள் கையால் என் தலையில் வச்சு விடணும். அப்புறம் ஒரே ஐஸ்கிரீமாக ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் நேராக போய் அந்த நீல வானத்தை தொடணும். அதுக்கப்புறம் அப்படியே மேகத்துல பறந்து போய் நிலாவில தோசை சுடணும். அப்புறம் அப்படியே பறந்து வந்து மலைகள்ல தேவதை மாதிரி அப்படியே உங்க கூட பறந்து போகணும். இவ்வளவுதான் உன்னோட ஆசையா? ஓகே, இப்பவே உன் ஆசை அத்தனையும் நிறைவேற்றி வைக்கிறேன்.